அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஆங்கிலேயர் ஆதிக்கம் பரவிக் கொண்டிருந்த காலத்தில் ஜான்சி என்ற பகுதியில் வீரமங்கள் ஜான்சி ராணி ஆங்கிலேயருக்கு எதிராக முழக்கமிட்ட குறுகிய காலம் மட்டுமே உயிர் வாழ்ந்தாலும் வீரம் அன்பு ரௌத்திரம் போன்ற தல சிறந்த பண்புகளுடன் இந்தியா கண்ட வீரமங்கையர்களில் பிரதான வரலாற்றில் எழுதப்பட்டவர் ராணி லட்சுமிபாய். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் மௌரிய பந்தர் மற்றும் பகீரதிபாய் எனும் தம்பதியினருக்கு 1828 நவம்பர் மாதம் 19 ராணி லட்சுமிபாய் பிறந்தார். இவருக்கு மணிகர்ணிகா என்று பெயரிட்டு மனு என்று செல்லமாக அழைத்தனர். இவருக்கு 4 போது தாயார் எதிர்பாராமல் இறந்து விட்டார். அதன் பின் தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார். படிப்பு, குதிரை ஏற்றம், பால் பயிற்சி போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொண்டார். இவர் அக்காலத்தில் ஆண்மகனுக்கு நிகராக வீரத்துடன் திகழ்ந்த பெண் ஆவார். வளர வளர மணிகர்ணிகாவின் எண்ணங்களும் செயல்களும் ஏனைய குழந்தைகளை விட மாறுபட்டு இருந்தது. இதனால் தன்னை மேலும் மெருகேற்றிக் கொள்ள உறவினர் மகன்களான நானா சாஹிப் மற்றும் தாஞ்சாதோ போன்ற இன்னர்களுடன் இணைந்து தனது பயிற்சியை மேற்கொண்டார். அடிமையாவதை விட போரிட்டு பார்ப்போம் எனும் இவர்கள் மூவரது கூட்டணி பிற்காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து களமாடிய வீரர்களாக அறியப்பட்டனர். அக்காலத்தில் பின்பற்றப்பட்ட கொடூரமான ஐதீகம் ராணி லட்சுமிபாய்க்கும் நடந்தது. 14 வயதில் திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஜான்சி ராஜாவாக இருந்த கங்காதர் ராவை மனம் முடித்து அரியணை ஏறினார். மிக இளம் வயதிலேயே ஜான்சியின் ராணி ஆனார் லட்சுமிபாய். ராணி வந்ததை கண்டு கொண்டாடிய மக்கள் அவரை கடவுளாக பாவித்து கடவுளின் பெயரை சூட்டினர். மணிகர்ணிகா எனும் லட்சுமிபாய் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து சில மாதங்களிலேயே இறந்து விட்டது. 4 குழந்தையை உடல்நலக்குறைவால் பறிகொடுத்து விட்டு வாரிசின்றி போனதென்று கலங்கியது ராஜகுடும்பம். அதன் பின் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்து ஆனந்தராவ் எனும் குழந்தையை தத்தெடுத்து அதற்கு தாமோதர் ராவ் எனும் பெயரிட்டு வளர்த்தனர். ஆனாலும் சொந்த மகனின் இறப்பு தந்தை கங்காதர் ராவை வாட்டியது. 1853 நவம்பர் மாதம் 21 அவர் காலமானார். தாமோதர் ராவ் மன்னராக முடித்துவிட ஜான்சி மக்கள் விரும்பினர். ஆனால் இதை விரும்பாத ஆங்கிலேய அரசு தமது தந்திரமான சட்டத்தை வகுத்தது. குழந்தைகளை தத்தெடுக்க கூடாது, அப்படி தத்தெடுத்தால் அதற்கு ஆங்கிலேய ஆட்சியில் அனுமதி பெற வேண்டும், கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த அரசு ஆங்கிலேயர் வசமாகும் எனும் சட்டத்தை